வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அரசு போக்குவரத்து கழகத்தில் படுக்கையை வசதி கொண்ட பேருந்தில் பெண்களுக்கு தனியாக படுக்கை ஒதுக்கீடு செய்ய போக்குவரத்துறை உத்தரவிட்டுள்ளது. 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டரின் விலை 268.50 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அதன் விலை 2406 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதே சமயம் 14 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை உயர்த்தப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் சேர்க்கை அதிகமுள்ள பொறியியல் கல்லூரிகளில் 25% கூடுதல் இடங்களை உருவாக்கிக் கொள்ள AICTE அனுமதி அளித்துள்ளது. பான் கார்டு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கு அடுத்த வருடம் 2023 மார்ச் 31 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று முதல் அடுத்த 3 மாதங்களுக்கு பான் கார்டு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கு 500 அபராதம் வசூலிக்கப்படும் என்றும், 3 மாதங்களுக்கு பின்னர் பான் ஆதார் எண்ணை இணைப்பதற்கு 1000 வசூலிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் கேரளாவில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வின் காரணமாக பேருந்துகளின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022 ஏப்ரல் முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான காலகட்டத்தில் கடன் பத்திரங்கள் மூலம் மட்டுமே 8.45 லட்சம் கோடி நிதி திரட்ட மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு செய்முறை தேர்வானது ஏப்ரல் 25 முதல் மே 2 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 1 தேதியாகிய இன்று முதல் சென்னை தலைமை செயலகம் காகிதமில்லா அலுவலகமாக மாறுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று கலந்துரையாட உள்ளார். முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நேரில் சந்தித்தார். மேலும் சுமார் 30 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த சந்திப்பில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பிரதமர் நரேந்திர மோடியிடம் முதலமைச்சர் வழங்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து இன்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் சந்திக்க உள்ளார். நாடு முழுவதும் இன்று முதல் 800 அத்தியாவசிய மருந்துகளின் விலை 10.7% வரை நேரடியாக உயர்த்தப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் பராமரிப்பு பணி காரணமாக நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மேற்கண்ட இந்த பகுதிகளில் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டிற்கான நீட் நுழைவுத் தேர்வு வருகின்ற ஜூலை 17 நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. மேலும் நீட் தேர்வு எழுதுவதற்கான மாணவர்கள் அனைவரும் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டானியா நிறுவனம் தன்னுடைய குட்டே மில்க் பிக்கீஸ் மேரிகோல்டு பிஸ்கட்டுகளின் விலையை 7% வரை உயர்த்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஏப்ரல் 2 தேதியாகிய நாளை முதல் மாஸ்க் அணிய தேவையில்லை என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் இன்று முதல் 3 மாதங்களுக்கு சினிமா படப்பிடிப்புகள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 2வது விமான நிலையத்திற்காக மாநில அரசு பரிந்துரைத்த இடங்களில் பன்னூர், பரந்தூர் ஆகிய 2 தளங்களை இந்திய விமான நிலைய ஆணையத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் தமிழகத்தில் உள்ள அனைத்து அச்சகங்களிலும் பிரிண்டிங் வேலைகளுக்கு 40% கட்டணத்தை உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கண்ட இந்த சுங்கச்சாவடிகளின் கட்டணம் ஏப்ரல் 1 தேதி முதல் 5 முதல் 50 வரை கட்டணம் உயர்த்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலத்தில் வருகின்ற ஏப்ரல் 4 தேதி முதல் புதிதாக 13 மாவட்டங்கள் அதிகாரப்பூர்வமாக உதயமாகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சரின் பசுமை வீடு திட்டத்தின் கீழ் 20,000 வீடுகள் கட்ட முதற்கட்டமாக சுமார் 299 கோடி நிதி விடுவித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு மீண்டும் 272 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 38,672 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 71.70 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.